வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேசத்தில் கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து மேம்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கையாக வர வேண்டும். ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை வரவு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில் கொடுக்கப்பட்ட பெற்று வந்த உரிமையை கூட கல்வி உரிமையை மறுக்கும் விதமாக இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. ஆகவே இந்த கல்விக் கொள்கை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இந்திய மாநிலத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை திரும்ப பெறுவதற்கு பதிலாக இரகசிய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் மாணவர்களிடம் கருத்துக்களை கேட்டு தற்பொழுது வெளிப்படையாக இரகசியமாக கூட்டம் நடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம், இந்த கல்விக் கொள்கை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில உரிமையை பறிப்பதாக வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய இடஒதுக்கீட்டிற்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலையாக இடஒதுக்கீடு குறித்து பேசாமல் வந்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அமல்படுத்த துவங்கியிருக்கிறது. ஆகவே தான் மாணவர்கள் இதற்கு எதிராக கிளம்பியிருக்கிறோம். இந்தியா முழுவதும் கருத்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்களை நூலகங்களாக மாற்றலாம்னு சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கு. இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் 45 பள்ளிக்கூடங்களை நூலகங்களாக மாற்றணும்னு சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டாவது, ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைக்கு பதிலாக மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் நம்முடைய அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் சொல்றார், தமிழும் சமஸ்கிருதமும் இரு கண்கள் சொல்றாரு. அப்ப இதுல இருந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த கல்வி கொள்கையை ஆதரிப்பதோடு அமல்படுத்துவதை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதோடு 3 தேர்வுகள் கிட்டத்தட்ட 3ஆம் வகுப்பிலே தேர்வு கொண்டு வந்து பொது தேர்வு என்பது கொண்டு வந்து மாணவர்களை ஒட்டுமொத்தமாக 3ஆம் வகுப்பில் மூச்சை பிடித்து வெளியே தள்ளக்கூடிய கல்வியாக மாறி இருக்கிறது. உயர்கல்வியை பொறுத்தளவு யாருமே போக முடியாத அளவுக்கான ஒரு சூழல் உருவாகிறது. குறிப்பா எல்லோருக்குமான கல்வி என்பது அரசாங்கத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா தரமான கல்வி என்பது தனியாரிடம் தான் கொடுக்கப்படும் சொல்லி அறிக்கையில் சொல்லப்படுது. தனியாரிட போயிடுச்சினால அங்க எல்லாருக்குமான கல்வி என்பதே அடிபட்டு போகும். ஆகவே இந்த தனியார் மயப்படுத்துவதையும் RSSகளிடம் இந்த பள்ளிக்கூடங்களை கொடுப்பதற்கான முயற்சியோடு 10 லட்சம் ஆசிரியர்கள் காலி பணியிடம் இருக்கிறது என சொல்லப்படுது. அதே நேரத்தில் தன்னார்வலர்களை வைத்து பள்ளிக்கூடங்கள் நடத்தலாம் சொல்றாங்க. அப்படி என்றால் RSS இருக்கக்கூடிய பல பேரை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாக மாற்றுவதற்கான முயற்சி என்பது இந்த கல்விக் கொள்கையில் இருக்கிறது. மேலும் மிக மோசமான அபாயம் என்பது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய இந்த கல்வியை கட்டுப்படுத்துவதற்கு தேசிய கல்வி ஆணையம் பிரதமர் தலைமையில் ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக மத்தியப்படுத்துவதை, கல்வியை மத்தியப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய இருக்கிறாங்க. மாநில உரிமையை இது முற்றிலும் பறிப்பதோடு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான விஷயமாக இந்திய மாணவர் சங்கம் அதை பார்க்கிறது. ஆகவே உடனடியாக இந்த அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைத்து டிஸ்கஷன் நடத்தி விவாதம் நடத்தி எதிர்ப்பை தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த கல்விக் கொள்கையே ஜனநாயகத்துக்கு புறமானது. ஏன்னா கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் பொறுக்கான கல்வியாளர்கள் யாருமே கிடையாது. இதில் குறிப்பாக கல்வி குறித்து வந்து பாடம் கற்றுக்கொள்கிற மாணவர்களிடம் எந்த கருத்தும் கேட்கல, அதை கற்பிக்கக்கூடிய ஆசிரியரிடம் கருத்து கேட்கல. இதுவே மிகப்பெரிய ஜனநாயக விரோதம். அதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைத்து பகுதி மக்களிடமும் கேட்ட பின்பே இந்த கல்விக் கொள்கை என்பது, புதிய கல்விக் கொள்கை என்பது இது திரும்ப பெற்றுவிட்டு புதிதாக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்திய மாணவர் சங்கத்தின் நோக்கம். ஆகவே தமிழ்நாடு அமைச்சரிடம் கருத்து சொல்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதி மாவட்டங்களில் இத்தனை புதிய கல்வி கொள்கை.